இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கோங்க இது மோசமான பிஸ்கட்னு சொல்லி பாருங்க விடுவானாங்கள அப்ப சினிமா மட்டும் நான் அந்த அளவுக்கு இழிச்ச வாங்கலாம் இது குப்பை இது வேஸ்ட்னு சொல்லும்போது வந்து எனக்கு என்னவோ அது வந்து மனசாட்சி இல்லாத ஒரு விஷயமா தெரிஞ்சது உண்மையா நல்லா இல்ல அப்படினா கூட அதை சொல்ற பக்குவம்னு ஒன்று இருக்குது ஒரு நல்ல டைரக்டர் படத்தை போய் எதிர்பார்த்து பார்க்கும்போது அவர் யூஸ் பண்ற சில ஒரு மாதிரியான வேர்ட்ஸ் ஸ்லாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவரா இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு தோணும் இல்லையா அது நம்ம ஸ்கிரிப்ட்ல வரும் நான் அந்த டைரக்டருக்காக நான் போய் உட்காந்து படம் பார்த்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன்னா இட் இஸ் ரியல் ஹெல்ப் ஃபார் த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் டு சேஞ்ச் ஆர் டு மாடிஃபை ஆர் டு பாலிஷ் தேர் ப்ரொடக்ஷன் சினிமா சீரியல் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும் இல்லையா தோன்றின் புகழோடு தோன்றுக்கு அதில் தோன்றலையும் தோன்றாமை நன்று நம்மளுடைய கெப்பாசிட்டி எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கணும் டிவியில் நியூஸ் படிக்கிற மாதிரி ஒரு சீன் ஐயா நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் அஜித் வந்து சில சமயத்தில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இப்போ சார் கதை எழுதுகிற போதே டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க புது டேரக்டர்ஸ் இந்த கதை நான் வந்து விஜய்க்காக எழுதியிருக்கேன் ரஜினி சார் மைண்டில் வச்சுட்டு எழுதுனேன் அப்படின்றாங்க அது எனக்கு இன்னும் தப்புன்னு தோணுது காலையில் எழுந்து 6 ஒரு 8 இருக்கும் வீட்டில் எல்லாம் நல்ல நல்ல பாட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி வச்சுட்டு 6 உட்காந்து சீரியல் போடுறோம் அது 5.5 போகுது என்ன போகுது அதில் டைலாக் 1 பாசிட்டிவாக இருக்கா நீ நாசமாக போயிடுவேன் உனக்கு கொலை பண்ணிடுவேன் வெறித்தனமான வார்த்தைகள் அழுக ஓனு ஒப்பாரி அப்போ இவ்வளோ சவுண்டு அங்கே ரெஜிஸ்டர் ஆகுது அப்புறம் என்ன ஓகே ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆல் த இந்தியா கிளிட்ஸ் வியூஸ் ஆஃப் தட் திஸ் இஸ் விஜே அண்ணாமலே இன்றைக்கி வந்து என் கூட ஒரு சூப்பர் சீனியர் ஆங்கர் இருக்காருன்னு சொல்லலாம் ஒரு டாக்டர் இருக்காருன்னு சொல்லலாம் எஸ் நம்ம எல்லோரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே சண்டேஸை என்ஜாய் பண்ணுற ஒரு ஷோனுடைய ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் லெட்ஸ் வெல்கம் சுரேஷ் அவர்கள் சுரேஷ்குமார் டாக்டர் சுரேஷ்குமார் அண்ட் சினிமா ரிவ்யூவர் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன்லைன் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க எவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் இந்த ரிஸ்க் வந்து எப்படி எடுத்தீங்க ஏன்னா அஃப்கோர்ஸ் இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ங்கிறது இஸ் சம்திங் இட் விச் இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் எவர் இல்லையா நீங்கள் டாப் 10 மூவிஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் டெலிகாஸ்ட் ஆகும் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பட் ஆனால் இன்டர்நெட்டுங்கிறது வந்து இன்றைக்கி நீங்கள் பதிவு பண்ணால் அது வந்து காலம் பூரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரிஸ்க் வந்து எப்படி எடுத்தீங்க ஃபஸ்ட்டு அண்ட் என்ன தாட் ப்ராசஸ் இருந்துச்சு இதுக்கு பின்னாடி ஐ டோன்ட் கன்சிடர் இட்ஸ் அ ரிஸ்க் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது சுரேஷ்குமார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை வீணாக்காமல் என்னுடைய இப்போ வந்து நான் முதல்ல ஒரு ப்ரொடியூசர் பார்ப்பாங்க நான் அதாவது எங்கள் இதில் சொல்கிறேன் இந்த டாப் 10 மூவிஸ் பண்ணும்போது ஒரு டீம் இருந்தது ஒருத்தர் பார்க்குறது எல்லோரும் சேர்ந்து அதை பற்றி கதையை டிஸ்கஸ் பண்ணுறது ஸ்கிரிப்ட் எழுதுறது அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒருத்தராக கொடு ஃபேக்ஸ் அனுப்புறது அதை கம்பைல் பண்ணி எங்கள் சேர்மன் கிட்ட கொடுத்து அதுக்கு ரேட்டிங் 1, 2, 3 போடுறது அப்புறம் வி ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் இட் வி ஹேவ் டு வெயிட் டில் த சாட்டர்டே தேர்ஸ்டே வரும் ரேட்டிங் அதுக்கப்புறம் சாட்டர்டே தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருந்து இல்லை இத்தனை இன்வால்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருந்தது மேன் பவர் இருந்தது இப்போ வந்து ஐ எம் த சோல் பர்சன் ஐ ஹாவ் டு வாட்ச் த மூவி ஐ ஹாவ் டு ரைட் த ஸ்கிரிப்ட் ஐ ஹாவ் டு டூ த ஷூட்டிங் ஐ ஹாவ் டு எடிட் அண்ட் டெலிகாஸ்ட் அண்ட் ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஃபீட்பேக் வாட் ஐம் கெட்டிங் அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ குட் திங் பிகாஸ் சோ லாங் ஐ ஹவ் அட்டைன்ட் திஸ் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ வேரியஸ் வேஸ் அப்படி இருக்கும்போது அதை கரெக்டாக ப்ராப்பராக யூட்லைஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஒரு சான்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன் இது ரிஸ்க்காக நான் நினைக்கிறேன் எஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆன்லைன் ரிவ்யூவிங் அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் டிவியில் பண்ணும் போதே இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சைட் பை சைட் அப்போது உங்களுக்கு இருந்த தாட் ப்ராசஸ் என்ன சி டிவியில் நான் இருக்கும்போது பார்க்கும்போது என்ன நினைப்பேன்னா அப்போ வந்து எனக்கு என்ன கன்ஸ்டன்ட்னா ஐ கேனாட் டூ த சேம் ப்ரோக்ராம் ஆன் மை டெலிவிஷன் ஆஸ் வெல் ஆஸ் த விஓடிஸ் ஸோ அப்போது அது அது ஒன்று தான் ஒரு இது இருந்தது அதுக்கு சப்போஸ் எனக்கு தெர் வாஸ் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னும் போது ஐ வுட் ஹவ் டன் திஸ் ஏர்லியர் மச் ஏர்லியர் இப்போ வந்து எனக்கு சின்ஸ் வி ஹவ் க்ளோஸ் த ப்ரோக்ராம் தேர் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் திங்ஸ் நவ் இட் இஸ் ஓப்பன் ஃபார் மீ ஸோ ஐ கேன் டூ இட் வாட் எவர் ஐ டூ ஐ எம் கோயிங் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ தட் இஸ் ரீசன் அப்போ நான் பார்க்கும்போது என்ன நினைப்பேன்னா சரி நல்லதாக நல்ல பிளாட்ஃபார்ம் ஒன்று ஓகே நல்ல பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க பண்ணணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் ஏன் இன்னும் தன்னை கொஞ்சம் அதுக்கு ஒரு குவாலிஃபை பண்ணிட்டு வரக்கூடாது ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ரிவ்யூர் ஆகணும்னா அந்த ரிவ்யூன்றது ஒரு மூவியை பற்றி படிக்கும்போது அந்த மூவியில் ஒரு 24 கிராஃப்ட்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பெயின் என்ன அதுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் ஒர்க் என்ன அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது யூ வில் நாட் மிஸ்யூஸ் யுவர் வாட் எவர் த மீடியா யூ ஆர் ப்ரெசென்டிங் ஆன் ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம ஸ்பாயில் பண்ணுறதுக்கு லீகலாக நமக்கு எந்த விதமும் உரிமையும் கிடையாது இப்போ வேறு ஏதாவது ஒரு ஊர்கா கம்பெனியோ இல்லைனா ஒரு ஃபுட்டு ஏதோ ஒன்றத்தை வந்து நம்ம இந்த மாதிரி பேசி பண்ண முடியுமா உட விட்டுருவாங்களா நம்மளை நீங்கள் ஒன்று ஆன்லைனில் எவ்வளவோ இருக்குது நம்ம பேசுகிறது யூ டேக் ஒன் ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்துக்கோங்க இது மோசமான பிஸ்கட்னு சொல்லி பாருங்கள் விடுவானாங்கள அப்போ சினிமா மட்டும் நான் அந்த அளவுக்கு இழிச்சா வாங்கலாம் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி மக்கள் பார்ப்பாங்களான்னு எதிர்பார்த்துருக்கும்போது இது குப்பை இது வேஸ்ட்னு சொல்லும்போது வந்து எனக்கு என்னவோ அது வந்து மனசாட்சி இல்லாத ஒரு விஷயமா தெரிஞ்சு உண்மையாக நல்லா இல்லை அப்படின்னா கூட அதை சொல்கிற பக்குவம்னு ஒன்று இருக்குது அதை எடுத்து அழகாக சொன்னோம்னா அவங்க கேட்டுப்பாங்க நிச்சயமாக பண்ணுவேன் இல்லைனா நிச்சயமாக எல்லாருமே இரிட்டேட் நல்ல படத்தை போயிட்டு நான் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்காமல் அதுவும் வந்து
சி ஒரு படத்தை தொடர்ச்சியாக பார்க்கும்போது தான் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட நம்ம மூவ் பண்ணும்போது தான் தெரியும் எந்த இடத்துல நாட் இருக்குது எந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குது எந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் இருக்குது எது கிளைமேக்ஸ் எது ஃப்ளாஷ்பேக்னு தெரியும் சில சமயத்தில் ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் வரும் நம்ம நாலு கிளிப்பிங்கை சரசரன்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபாஸ்ட்ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு படத்தை ரிவ்யூ பண்ணோம்னா அதை விட ஒரு மோசமான ஒரு அப்ரோச் கிடையாது ப்ரொஃபஷனல் அப்ரோச் கிடையாது அதனால் ஒரு படத்தை ஃபுல்லாக பார்க்கணும் அதாவது பார்த்து ரசிக்கிறது வேறு இப்போ நான் தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது என்ன வந்து படத்தில் லைக்க முடியாதுனால ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் அந்த சீனில் இருக்கிற லைட்டிங்லேருந்து பார்க்கணும் அவங்க என்னென்ன செட் ப்ராப்பர்ட்டி என்னென்ன வச்சுருக்காங்க அது ஒரு பீரியட் படம்னா அதுக்குண்டான என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அதாவது பசித்திரு விழித்திரு தனித்திருனார் விவேகானந்தர் அந்த மாதிரி தியேட்டரில் அப்படி தான் இருக்கணும் ஒரு ரிவ்யூவர் பார்க்கும்போது அப்படி கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிட்டு பார்க்கணும் ஏன்னா யூ ஆர் கோயிங் டு டாக் த குட் அண்ட் பேட் அபவுட் இட் அப்போது குட்டையாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லிடலாம் பேடாக கமிட் பண்ணவே கூடாது இந்த எரர் ஆஃப் கமிஷன் எரர் ஆஃப் ஒமிஷன் வாங்க இல்லையா கெட்ட விஷயங்களை பற்றி நம்ம அதாவது நெகட்டிவ்ஸை வந்து பேசும்போது எரர் ஆஃப் ஒமிஷன் இஸ் ஃபார் பெட்டர் தன் எரர் ஆஃப் கமிஷன் இன்ஃபேக்ட் அதுதான் வந்து அடுத்த கேள்வியாக இருந்தது எனக்கு ஒரு ரிவ்யூவராக நீங்கள் போய் படத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும் அந்த ஒரு டைமில் வந்து மைண்ட் செட் என்னவாக இருக்கும் நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன யோசிச்சுட்டு பார்ப்பீங்க அதுதான் அதாவது ஃபஸ்ட் அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட ஜோனர் என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு ஸ்டார் வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிடும் அது என்ன பட்ஜெட்னு தெரிஞ்சிடும் அது வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்காக ஏம் பண்ணுங்க யூவா யூஏவா இல்லை ஏ சர்டிஃபிகேட்டா ப்ரீ ஸ்டடி கண்டிப்பாக இருக்கணும் ஆல்வேஸ் யூ மஸ்ட் ஹேவ் அ ப்ரீ ஆக்குபைடாக தான் போகணும் அப்படின்னா நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும்னு பண்ணக்கூடாது ஒரு ஸ்கெலிட்டன் அபவுட் த மூவி அந்த ஸ்கெலிட்டன் மேலே நம்ம பார்க்க 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 கரெக்டாக வந்து வந்து விடும் நம்ம நினச்ச மாதிரி தான் இருக்குது ஓகே இல்லையே இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை இந்த டேரக்டருக்கு நம்ம இதை எதிர்பார்க்கலையே சரி ஒரு நல்ல டேரக்டர் படத்தை போய் எதிர்பார்த்து பார்க்கும்போது அவர் யூஸ் பண்ணுற சில ஒரு மாதிரியான வேர்ட்ஸ் ஸ்லாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவராக இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு தோணும் இல்லையா அது நம்ம ஸ்கிரிப்டில் வரும் ஸோ அவர் என்ன பண்ணுவார் அதை பற்றி ஊண்டாக மாட்டார் நம்ம ரசிகர்கள் ரசிப்பாங்கன்னு நினச்சி நம்ம பண்ண அந்த விஷயங்கள் வந்து ரசிகர்கள் ஹேட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த ரிவ்யூவர் அப்சர்வ் பண்ணி நமக்கு சொல்கிறாரு இட்ஸ் அ ஹெல்ப் ஏன்னா அந்த டைரக்டருக்காக நான் போய் உட்காந்து படம் பார்த்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன்னா இட் இஸ் ரியல் ஹெல்ப் ஃபார் த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் டு சேஞ்ச் ஆர் டு மாடிஃபை ஆர் டு பாலிஷ் தேர் ப்ரொடக்ஷன் வெரி ட்ரூ நீங்கள் சொல்கிறது வந்து இன்ஃபேக்ட் இன்றைக்கி ரொம்பவே எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஜென்ரலாக ஒரு ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க நிறையா டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூவர்ஸ் டிஃப்ரெண்ட்டான விதத்தில் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்க ரிவ்யூவர்ஸை இன்டர்நெட் ரிவ்யூவர்ஸை உங்களுக்கு பார்த்த அந்த ஒரு கண்ணோட்டத்தில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு ஒரு ஒரு ரிவ்யூவராக உங்களுக்கு ரிவ்யூவர்ஸ் மேலே ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு என்ன சொல்லுவீங்க இல்லை உண்மையாக சொல்லணும்னா நான் எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ரெசிடென்ஸ் மாதிரி நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்மளோட இண்டிவிஜுவலிட்டி வந்து பொல்யூட் ஆகும் ஆஸ் அ ரிவ்யூவர் நான் வந்து இன்னொரு ரிவ்யூவருக்கு வந்து நான் ஐடியா கொடுக்குற அளவுக்கு இல்லை ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒருத்தருடைய இது வித்தியாசப்படும் ஸ்டைல் வித்தியாசப்படும் பட் வாட் எவர் யுவர் ஸ்டைல் மேபி ஸ்டைல் மாறலாமே தவிர அந்த கான்டென்ட் மாறக்கூடாது நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு எப்படியாவது சொல்லிக்கோங்க நடந்துக்கிட்டே சொல்லுங்கள் படுத்துக்கிட்டே சொல்லுங்கள் ஓடிக்கிட்டே சொல்லுங்கள் ஆனால் நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறது வேறு நீங்கள் எதிர்பார்த்தது கரெக்ட் தான் இவ்வளோ பெரிய டேரக்டர்கிட்ட இவ்வளோ பெரிய பட்ஜெட் அடுத்து பட்ஜெட் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் இவ்வளோ பெரிய பட்ஜெட் சார் இவ்வளோ பெரிய ஹீரோ சார் இதை வச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கு எப்படி சார் இருக்கும் நம்ம போய் பார்க்கும்போது அடடாடா இங்கெல்லாம் சரிக்கிருக்காங்களே வெறும் பட்ஜெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஆக்டிங்கில் விட்டாங்களே லாஜிக்கில் மிஸ் பண்ணியிருக்காங்களே கிராஃபிக்ஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களே ஸோ இப்படிலாம் நமக்கு தோணும் இல்லையா அதை உள்ளதை உள்ளபடி பாலிஷ்டாக ஊண்டாகாமல் எடுத்து சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் மற்ற ரிவ்யூஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுவேன் ஆன்லைன் போர்ட்டலுக்கு நம்ம வந்துட்டோம் வர்ற டைமில் வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது தாண்டியும் இன்றைக்கி வந்து ப்ரெடிக்டபிலிட்டி வந்து ஆன்லைனில் ரொம்பவே கம்மி எது வந்து அதிகமாக போகும் எது அதிகமாக போகாது அப்படிங்கிறது அது வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு ஸ்டடி பண்ணிங்களா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உண்மையிலே சொல்லணும்னா நம்ம அதாவது 20 வருஷமாக இருக்கும் எல்லாருக்குமே நம்ம ஃபேஸ் பரிச்சயமாக இருக்கும் இவன் நான் வந்தால் டாப் 10 சொல்லுவான் இப்படி தான் சொல்லுவான்னு தெரியும் அதுக்கு உண்டான ஒரு வரவேற்பு இருக்கும்னு தெரியும் அது கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஆனால் இப்போ நான் பார்த்துருக்குற அந்த இது இருக்கு இல்லை ஃபீட்பேக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இது நான் எதிர்பார்க்கல இட்ஸ் அ ட்ரெமண்டஸ் ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பல மடங்குன்றதை விட பல ஆயிரம் மடங்கு நான் வந்து எதிர்பார்த்ததை விட என்னோடய ஆடியன்ஸ் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சினிமா அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீரியல் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து அதை எப்படி பார்த்தீங்க அதுக்குள்ளார போகாததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா இப்போ வந்து சீரியல்ன்றது வேறு சினிமாங்கிறது வேறு டெலிவிஷன் மீடியான்றது வேறு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அலாட் பண்ணக்கூடிய டைம் வேறு அதுக்கு உண்டான வந்து ஒர்க் இன்புட் வந்து வேறு அதுக்கப்புறம் அதனோட ரீச் வேறு அதனுடைய இன்கம் வேறு எல்லாமே வேறு வேறு தனித்தனியாக இப்போ பார்த்திங்கன்னா டிவின்றது வந்து இருக்கிறது லீஸ்ட்ன்றது வந்து நமக்கு ஒர்க்கும் கம்மி நம்ம எக்ஸ்போஷர் ஆகிற டைமும் கம்மி அதுக்குண்டான இன்கமும் கம்மி எல்லாமே அதில் வந்து லிமிட்டட் டெலிவிஷன்ஸ் அது வந்து ஹாபியாக எடுத்துக்கலாம்
எனக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து சிலது எப்படி வரும்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சார் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ சார், மெயின் ஹீரோ சார், அவர் கூடவே வந்து நீங்கள் தான் அந்த அவங்க லவ்வுக்கெல்லாம் வந்து சஜஷன்லாம் கொடுத்து பண்ணுறீங்க, யூ ஹாவ் எ வெரி குட் ரோல் த்ரூ அவுட் த திங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா பொறுத்தவரைக்கும் அப்படின்னா அவங்க சொல்கிற கதை வரமாக இருக்கும், கடைசியில் நம்ம போய் அங்கே நிற்கும் போது நம்மளை வச்சு ஒரு காமெடி பண்ணிவிடுவாங்க. அதுவும் டிவி ஸ்டார்ஸை வந்து சினிமாவில் வந்து ரொம்ப வச்சு செய்வாங்கன்னு வச்சுங்க. பெருசாக டிவிலேருந்து போயிட்டு யாரும் பெரிய ரோலுக்கு வரல, எக்ஸப்ட் எ ஃபியூ லைக் ஷாருக் கான், அப்புறம் நம்ம மாதவன் மாதிரி இல்லாமல் மற்றவங்க எல்லாமே வந்து காமெடியனாவோ இல்லைனா ஒரு அப்பா ரோலு அம்மா ரோலு இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த எனக்கு ஐ டென்ட் வாண்ட் தட். எனக்கு வந்து தோன்றின் புகழோடு தோன்றுருக்கு, அக்தலி தோன்றலையும் தோன்றாமை நன்று என்ன போனால் நல்லா என்ட்ரியாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு வெயிட் உள்ள ஒரு த்ரூ அவுட் த ஸ்டோரி ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கெப்பாசிட்டி எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு இல்லையா, இந்த டாக்டராகவோ இல்லைனா இதுவாகவோ சில டிவியில் நியூஸ் படிக்கிற மாதிரி ஒரு சீன், ஐயா நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராகவே அதான் பண்ணிகிட்ருக்கேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ஆன் இது. அப்புறம் இன்னொரு டேரக்டர், பெரிய டேரக்டர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி கதை ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கும்னாரு. அப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம டாப் 10 மூவிஸ் பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து அந்த படத்தில் போய் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது ஹவ் வில் ஐ ரிவ்யூ தட் அப்படின்ற ஒரு ஹிச் மனசில் ஒரு இது இருந்தது. அதுவும் பெரிய ரோலுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இந்த ரோலுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு ஐ அவாய்டட் தட். ஒர்க் எத்திக்ஸ். ஆமாம், ஒர்க் எத்திக்ஸ், மெயினாக ஒர்க் எத்திக்ஸ். இன்னொன்று வந்து இந்த சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய வரும், ஃபாதரா இதுவான்னு கேட்பாங்க, நான் சொன்னேன் சாரி ஐ எம் நாட் எம் தட் மெட்டீரியல் ஐ நாட். எனக்கு வந்து ஒன்று ஸ்ட்ராங் வில்லன் ரோல், ஆன்டி ஹீரோ ரோல், தட் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ரோல் தட் ஷுட் ட்ராவல் த்ரூ அவுட் த ஸ்டோரி, வந்து லேசாக தலையை காமிச்சிட்டு போகிறது, அந்த சைடில் எல்லோரும் பேசிட்டு போது பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு ஐ கேன் டூ பெட்டர், ஐ கேன் பி த கிங் ஆஃப் மை டிவி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாப் இட். இஃப் ஐ கெட் அ ரியல் சான்ஸ், இப்போ கூட ஐ எம் ஃபார் இட் அப்படின்னா சொல்லி வச்சுருக்கேன் சில என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இஃப் யூ வாண்ட் அ குட் வில்லன். ஓகே, இப்போலாம் வில்லன் தானே ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, நிறைய பேர் சார் நீங்கள் ஹீரோவாக பண்ணலாம் சார், நீங்கள் வில்லனாக நினைக்கிறீங்க. அரவிந்த் சாமி ரீஎன்ட்ரி எப்படி இருந்தது? தனி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவருக்கு இருந்த ஒரு கம்பேக் இஸ் லைக் வண்டர்ஃபுல். சரி, அப்போ அவரை நம்ம வில்லனாக பார்த்தோம்ல, முன்னெல்லாம் வில்லன்னா ரஃப் அண்ட் டஃபாக இருக்கணும், இப்போ அப்படி கிடையாது, வில்லனாலே ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கணும் தான் வில்லனாகவே இருக்கணும், நீட்லி ட்ரெஸ்டு வெல். இன்ஃபேக்ட் நிறைய படங்கள் ஹீரோவிட வில்லன் அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ தாட் ஓகே ஐ வில் ஆல்சோ செலக்ட் தட், ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மி, இல்லை ஒரு படம் நல்லா ஓடலைனா கூட வில்லனால போச்சுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் தட் இஸ் ஒன் ஐடியா, ஷார்ட்கட் மெத்தட்னு வச்சுக்கலாம். இது தொடர்ந்து வந்து ரிவ்யூவிங் ஆரம்பித்தது இன்டர்நெட்டில். ஃபஸ்ட்டு வந்து அஜித் அவர்கள் படம் வந்து எடுத்து ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க, அந்த ஒரு இதுக்கான காரணம் என்ன? இந்த இந்த ஃபிலிம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து அஜித்தோடைய நல்ல பெரிய ஃபேன் தான், எனக்கு வந்து பாகுபாடு கிடையாது, வந்து விஜயை வேறு மாதிரி ரசிப்பேன், அஜித்தை வேறு மாதிரி ரசிப்பேன், ரெண்டு பேருமே எனக்கு ஈக்குவலாக பிடிக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் செட்டெலாம் போட்டு ரெடி பண்ணணும், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுலாம் டைம் ஆகல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த படம் வந்தது. வந்தவுடனே எனக்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து வை இட் ஷுட் பி த அல்டிமேட் ஸ்டார் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஒரு சாதாரண ஆடியன்ஸ் மாதிரி தான் போய் படத்தை பார்த்தேன். படம் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, நான் யூஸ்வலாக ஒரு படத்தை ஒரு வாட்டி தான் பார்ப்பேன், இந்த நேர்கொண்ட பிறகு மூணு வாட்டி பார்த்தேன் வித்தின் ஒன் வீக். சரியா? ஏன்னா அவ்வளோ பிடிச்சி போச்சு எனக்கு படம், அதாவது ஸ்க்ரீன் பிளே மோர் தென், இப்போ அஜித்ன்ற ஒரு ஸ்டாரு அந்த இது அந்த ஆங்கிளில் மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் பிளேயில் இருந்து வினோதோடைய டைரக்ஷன், அந்த தாட்டு இன்றைக்கி கரண்ட்டாக என்ன, தோ 2016 வந்த ஒரு கதையாக இருந்தாலும் அது ஹிந்தியோட ரீமேக்காக இருந்தாலும் அதை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரெஷ்னஸ் கொடுத்தார் இல்லையா, அதுக்காக அந்த படத்தை வந்து மூணு வாட்டி போய் பார்த்தேன். அதில் ஒவ்வொரு டைலாகும் ரொம்ப பிடிச்சிது எனக்கு, அது ஒரு டைலாக் வந்து மனசில் பதிகளவுக்கு போய் பார்த்தேன் நான் பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற படத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வைக்கலாமே அப்படின்ட்டு தான் நான் வந்து, அப்போ ஃபுல் செட்டப் கூட இல்லை எனக்கு, ஜஸ்ட் லைக் தட் ஒரு இதில் தான் எடுத்து, ஆமாம் வச்சு சிங்கிள் கேமரா வச்சு ஏதோ ஒரு வால் அகேன்ஸ்ட் த வால் தான் எடுத்தேன், பேக்ராப் சிஜிலாம் ஒன்றுமே இல்லாமல் எடுத்து போட்டு அதுக்கே ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ ஐ தாட் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். சம்டைம்ஸ் வி வில் பி வெயிட்டிங் ஃபார் த ஆஸ்பிஷியஸ் டைம், சம்டைம்ஸ் ஆஸ்பிஷியஸ் டைம் வில் ஃபால் இன்ட் யுவர் திங், அந்த மாதிரி எனக்கு நடந்தது. அதனால் வந்து அதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா, அந்த படம் எழுதி பாலில் விழுந்த மாதிரி என்னுடைய நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அந்த படம் வந்தது. ஸோ ஐ யூட்டிலைஸ்ட் இட். இந்த ஃபிலிம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்ரலாக தலா அஜித் அவர்களுடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து இப்போது ஒரு ட்ரெமெண்டஸ் ஜம்ப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கமர்ஷியல்லேருந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் இதுவுக்கு, கண்டிப்பாக வந்து கமர்ஷியலில் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இதில் அவரோட ரோல் வந்து அவ்வளோ சப்ரெஸ்டாக இருந்தாலும் அவர் அதுபடியே ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஒரு டிசிஷனுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பார்வையில் எப்படி இருந்தது? அஜித் வந்து சில சமயத்தில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இப்போ சார் கதை எழுதுகிற போதே டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, புது டேரக்டர்ஸ் இந்த கதை நான் வந்து விஜய்க்காக எழுதியிருக்கேன், இந்த கதை நான் வந்து ரஜினி சார் மைண்டில் வச்சுட்டு எழுதினேன் அப்படின்றாங்க. அது எனக்கு இன்னும் தப்புன்னு தோணுது, நம்ம எழுதும்போது கதையில் வந்து இந்த கேரக்டர் யார் ஃபிட் பண்ணலான்னு தோணணுமே தவிர,
அவர்கிட்ட போய் கால் ஷீட் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கதை எழுதணும்னா கதை எப்படி இருக்கும், அப்படி எப்படி எப்படி சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, அதனால் வந்து ஒரு கதை வந்து ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைனரை எடுத்துக்கிட்டு, ஒரு கதை கருவை எடுத்துக்கிட்டு, அந்த ஒன்லைனரை டெவலப் பண்ணும்போது ஸ்டோரி வந்து ஸ்க்ரீன் பிளேவாக மாறும்போது தான், அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் யூ ஹாவ் டு ஃபிட் இன் த கேரக்டர்ஸ். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம காஸ்டிங் பண்ணணுமே தவிர அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அஜித் வந்து அந்த இதுலேருந்து வெளில வந்திருக்காரு. ஏன்னா அவர் விருப்பப்பட்டு தின்னால் பண்ணார்னு சொல்ல முடியாது, மக்கள் விருப்பப்பட்டிருப்பாங்க, அதுக்குண்டான கேரக்டர் அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, பண்ணார். ஆனால் என்னென்னா மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்ஸும் அவர் விட்டு வைக்கல. சரி, அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, முன்னாடி இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் பண்ண அந்த கேரக்டரை அவரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணி, ஐயோ சொல்கிறது வார்த்தைகள் கிடையாது, ரொம்ப அருமையான ஒரு இது. அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ், ப்ளஸ் அந்த மூணு கேர்ள்ஸ் எக்ஸலண்ட், எல்லாருமே வாழ்ந்திருந்தாங்க கேரக்டர்ஸ் தான், அது வாழ வச்சது வந்து வினோத். ஸோ அதனால் அது ஒரு நைஸ் டீம். அதில் வந்து அஜித் எடுத்து நடித்தது வந்து அவருடைய கரெக்டான செலெக்ஷன். அதாவது அவர் வந்து கதையை நம்பினாருன்றதை விட தன்னை நம்பியிருக்கார். சுரேஷ் அவர்கள் வந்து எஸ் அவர் வந்து ரிவ்யூ பண்ணுறாருங்கிறது தாண்டி டாக்டர் ப்ளஸ் ப்ரொஃபஸர் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன வருது? நான் ஜனவரி 98 இங்கே வரேன் நியூஸ் ப்ரெசென்ட்டில். ஆகஸ்ட்டில் வந்து அது வரைக்கும் இன்னொரு பர்சன் இன்னொரு ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்த இந்த டாப் 10 மூவிஸ் வந்து அப்போது சில டிஸ்பியூட் வந்தது. அப்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாங்க சன் டிவியில் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அப்போது சில பஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பஞ்செல்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்ததுன்னு பேசி, அதை வந்து நம்ம சத்யராஜ் சார் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து அவங்க சினிமாவில் வந்து இதை பற்றி தாக்கி, நாங்கள் வந்து கோடி கோடியாக காசு போட்டு படம் எடுக்கிறோம், நீங்கள் யார் அது ஒரு கோட்டை போட்டுவிட்டு கால் மேலே கால் போட்டு எங்களை பற்றி பேசுறதுக்குன்னு ஒரு இட் வாஸ் கோல்ட் வார். அந்த நேரத்தில் ஐ டோன்ட் நோ ஹூ தாட் த ஹையர் அத்தாரிட்டி தே வாண்டட் டு சேஞ்ச் த கலர் ஆஃப் தி ப்ரோக்ராம். தென் தே டிட் அ செலெக்ஷன், அதாவது ஆடிஷன் எடுத்தாங்க இருக்கிற பீப்புளில் ப்ளஸ் அவுட் சைடர்ஸ்லாம் எடுக்கும்போது. அவர் சேர்மன் கால்ட் மீ ஆல்சோ ஃபார் த ஆடிஷன். அப்போ போனேன், அப்போ செலக்ட் பண்ணாங்க, அப்போ கொடுத்துட்டாங்க கையில், அதாவது யூ ஹாவ் டு டூ த ரிவ்யூ அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. அப்போ வந்து நானே படம் பார்த்து எழுதுறதுலாம் கிடையாது இல்லையா, அதுக்கு ஒரு டீம் இருக்கும் விமர்சன குழுன்ட்டு, அவங்க என்ன ஸ்கிரிப்டை கொடுக்கணும் அதை பார்த்து ப்ரெசென்ட் பண்ணணும், இதுதான் என் வேலையாக இருந்தது. அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு எனக்கு ஒரு உள்ள ஒரு உறுத்தல் வந்தது, நம்ம சொல்கிறோமே இவ்வளோ விஷயங்களில் நம்ம படத்தை பற்றி ஏதாவது தெரியுமா, தெரியாமல் எப்படி ஐ கேன் ரிவ்யூ, யார் தான் எழுதி கொடுத்தா கூட நமக்கு தெரியணும் இல்லையான்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். அந்த நேரம் தான் உட்காந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போகிறது, அங்கே டப்பிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, ஃபைட்டிங் எப்படி பண்ணுறாங்க, ரோப் ஷாட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, சில ஆட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியே இருக்கேன், லைட்டிங் எப்படி வைக்கிறது, அதுக்கு முன்னே லைட்டிங்லாம் என்னன்னு தெரியாது, கேமரா என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஹாலிவுட் டைரக்டர்கிட்ட போய் மூவிஸ் எப்படி பண்ணணும், ஸ்டோரி போர்ட்னா என்ன, ஒவ்வொரு டெர்மினாலஜியும் ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொரு கிராஃப்டையும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஐ ஹேட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ரிவ்யூவிங் எ மூவி. எடுத்துக்கிட்டோன்னா ஆஸ் அ டாக்டர் நீங்கள் வந்து, நான் ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் கிளாஸிஃபைடு பீப்புள் இருக்குது, அவங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட பதில், ஸ்பெஷலி டு பீப்புள் படம் அந்த அதாவது டிவி அதிகமாக பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன சொல்லுவீங்க ஒரு டாக்டராக உங்கள் அட்வைஸ்? இப்போ எதுவாக இருந்தாலுமே லிமிட் இருக்கணும், கால அளவு இருக்கணும். இப்போது அடிக்ஷன் எதுக்கு வருது, இப்போ என்கிட்ட நான் பப்ளிக்காக போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் தான் சன் டிவியில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் மாதிரி சார், சீரியலில் ரொம்ப சத்தமாக இருக்குது சார், வீட்டில் அதையே பார்த்துருக்கேன், அந்த மண்டலாம் வலிக்கு சார், சொல்லுங்கள் சார், அந்த பிஜிஎம் குறைக்க சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு. பட் அது எங்கேயோ வெளியில் பண்ணுறாங்க, நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோன்றது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால் அந்த நேரத்தில் ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா இப்போ எல்லாம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என் வீட்டிலே ரொம்ப நேரம் சீரியல்லாம் போச்சுன்னா நான் சொல்லிவிடுவேன், ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் த சீரியல். சீரியல் இருக்கு நான் அகேன்ஸ்ட் கிடையாது, சீரியல்ன்றது சினிமா மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அதில் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நிறைய குடும்பங்கள் பிழைச்சிட்ருக்கு, நிறைய டெக்னீஷியன்ஸ் பிழைச்சிட்ருக்காங்க, கரெக்ட் தான். ஆனால் நம்ம எல்லாமே இருக்குது, இப்போ புஃபே போகிறீங்கன்னு வச்சுங்க, 45 ஐட்டம் வைக்கிறான், நம்ம புஃபேக்கு ஒரு அமௌண்ட் தான் பே பண்ணுறோம், 45 ஐட்டம் சாப்பிட்டாலும் அவ்வளோதான், 4 ஐட்டம் சாப்பிட்டாலும் இவ்வளோ தான். பட் நம்ம காசு கொடுத்துட்டோன்ற ஒரு காரணத்துக்காக 45 ஐட்டமும் வச்சு அடித்தோம்னா நம்ம உடம்பு தாங்குமா இல்லையா? நமக்கு பிடிச்சது அல்சர் இருக்கா, சரி தயிர் சாதம் பக்கம் போயிடு, உனக்கு ஸ்வீட்டு பிரியன்னா ஐஸ்கிரீம் டெசர்ட்டோடு முடிச்சிக்கோ, இல்லை பிரியாணி பிரியன்னா நிறைய பீஸை வச்சு அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடு, இல்லை அதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடு, மொத்தமாக நீங்கள் சாப்பிட்டு. அதே மாதிரி தான் டெலிவிஷன் என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் டிவி இருக்குது, நம்ம வந்து இது வாங்கிட்டோம், ஒரு பொக்கே வாங்கியாச்சு இதில், சரி ஆனால் எல்லாத்தையும் உட்காந்து பார்ப்போம். அதுவும் லேடிஸ் வந்து திருந்தணும், உண்மையிலே திருந்தணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க அழிஞ்சிட்ருங்க. எப்படி மென் வந்து ஆல்கஹால் இந்த மாதிரி நார்காட்டிக்ஸில் போயிட்டுருக்காங்களோ, அந்த மாதிரி விமன் வந்து தேர் கெட்டிங் அடிக்டட் டு சீரியல்ஸ். இது வந்து வித்தவுட் எக்ஸாஜரேஷன் ஐம் டெல்லிங் வித் ப்ரூஃப். அதனால் என்ன பாதிப்புகள் வருதுன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு சீரியலை பார்க்குறாங்கன்னா அதோட அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறதில்ல, அது முடிஞ்ச கையோடு போல ஆடு கூட போகிறதில்ல, அப்படியே அடுத்த பஞ்ச் பண்ணிடுறாங்க, இந்த கேரக்டர்ஸே அதுலேயும் வராங்க, ஆனால் இதில் நல்லவனாக இருப்பான் அதில் கெட்டவனாக இருப்பான். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சீரியல் கண்டினியூஸாக சீரியல், தெர் இஸ் நோ கேப். 6 மணிக்கு உட்காடுறாங்கன்னா ஒரு வயசானமாக எடுத்துப்போம், ஒரு 60 வயசு ஆள், வேறு வழி கிடையாது, வேறு கோயிலுக்கு போகிற முன்னெல்லாம் கோயில் போங்க, இப்போ சீரியலில் உட்காந்துடுறாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11:30 வரைக்கும் சீரியல் ஓடுது, கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிவி முன்னாடி உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க. ஒன்று கண் ஸ்ட்ரெயின் ஆகும், நம்ம எலக்ட்ரிசிட்டி விட்டுருவோம் மற்றெல்லாம் விட்டுருவோம், கண் ஸ்ட்ரெயின் ஆகும்.
ரெண்டாவது அந்த சீரியலில் வர்றதெல்லாம் வந்து லைட் ரவேன் கிடையாது, என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக்கோ இல்லைனா ஒரு காமெடி சீன்ஸோ கிடையாது. இட் வில் நாட் ரிலீஸ் யுவர் மைண்ட், இட் வில் புட் யூ இன் ஸ்ட்ரெஸ். அந்த கேரக்டரோட கஷ்டத்தை தூக்கி உங்கள் தலையில் போட்டுக்கிறீங்க. ஒரி பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன், அச்சோ சோ 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 இப்படி பண்ணிட்டானேம்மா அப்படின்வாங்க. அதனால் ஏங்க அவன் எப்படியாவது பண்ணிட்டு போகிறான், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, அவன் ஸ்ட்ரெஸ் அவன் வச்சுக்கிட்டான், உங்களுக்கு தலையில் எதுக்கு போட்டுங்க. சரி அப்படியே நீங்கள் பார்க்கணுமா, ஒரு படம் ஒரு சீரியல் பாருங்கள், இல்லை இன்னொரு சீரியல் ரெண்டு சீரியல் கேப் விட்டு பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அந்த ஸோ தே ஆர் அண்டர் கோயிங் டிப்ரெஷன். ஸோ இந்த சீரியல் பார்க்குறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இவங்க தலையில் எடுத்து போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் போகிறது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது ஹிந்துஸாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், வீட்டில் வந்து சில சப்தங்கள் போடுறோம் இல்லையா, ஒரு நல்ல பாத்தியங்கள். இப்போ கல்யாணத்துக்கும் நாதஸ்வரம் வாசிக்கிறது சரி, அதே மாதிரி வந்து ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் போடுறதும் சரி, இல்லை நம்ம மற்ற மதங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஓதுறதும் சரி, இதெல்லாம் பண்ணும்போது என்ன நம்புகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டில் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு. இப்போது ஸ்பிரிச்சுவலாக டீப்பாக போகிறவங்க சயின்டிஃபிக்காக அதை ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா சவுண்ட்ஸ் ஹேஸ் சம் எஃபெக்ட். ஒரு காலையில் எழுந்து ஒரு 4 மணியோ 5 மணியோ இல்லை 6 மணிக்கு வச்சுக்கோம், 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் வீட்டில் எல்லாம் நல்ல நல்ல பாட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு உட்காந்து சீரியல் போடுறோம். அது 5.5 மணி நேரம் போகுது, என்ன போகுது அதில் டைலாகு, ஒன்றாவது பாசிட்டிவாக இருக்கா, நீ நாசமாக போயிடுவேன், உனக்கு கொலை பண்ணிவிடுவேன், வெறித்தனமான வார்த்தைகள், கர்சிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கர்சிங்கு, அழுக ஓனு ஒப்பாரி, அப்போ இவ்வளோ சவுண்டும் அங்கே ரெஜிஸ்டர் ஆகுது. அப்புறம் என்ன இதுக்கு புண்ணியத்துக்கு வந்து நீங்கள் காலையில் மந்திரம் போடுறீங்க வீட்டில், அதுக்கப்புறமா எதுக்காக ஹோமத்தை வளர்க்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த சீரியலை போட்டு நாசமாக போகிறீங்க. இதெல்லாம் தாண்டி ஃபேமிலிக்குள்ளாரே தான் வில்லன் இருப்பாங்க. ஆமாம், அந்த அதில் வந்து டெக்னிக்ஸ் வர சொல்லிக் கொடுப்பான், எப்படி ஒரு மருமகளை மாமியார் சாகடிக்கலாம், கேஸ் சிலிண்டரை திறந்து வச்சு எப்படி வந்து பற்ற வைக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது நல்லா மைண்டில் உட்காரவங்கள கூட குரூயலாக மாற்றக்கூடிய ஸ்டோரிஸ். தேங்க்ஸ் அலாட் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் உங்கள் ஷோ வந்து எப்பவுமே ரசிச்சிருக்கோம், இது மேலும் ரசிப்போம், இதுக்கு மேலும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஆரம்பிங்க அப்படிங்கிறதுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.